ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ரொம்பவே பிஸி ஆகிட்டோம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரையும் நம்ம ரொம்பவே பிஸியாக இருக்கோம் இப்போ. அதோட கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸு, நோட் புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதில் ப்ரௌன் ஷீட் வந்து நம்ம கவர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறேங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போதுமே நம்ம கடையில் போய் ப்ரௌன் ஷீட் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பண்டில் ரோலாக தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம புக் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் கவர் பண்ணும். ஆனால் இப்போ என்னோடய பையனோட ஸ்கூலில் அவங்க தனித்தனி ஷீட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட கூடவே பார்த்திங்கன்னா லேபிளும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு புக்காக நம்ம எடுத்து கவர் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு புக்குக்கு இப்போ கவர் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். ஷீட் எடுத்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கு பிறகு புக்கை வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணிடுவேன். புக்கை வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணது பிறகு நான் சைஸையும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டு சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் சைஸாக இருக்கணும். அதுக்காக நான் சைஸ் செக் பண்ணிக்கிறேன். சைஸ் செக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் மொதல் வந்து கவரை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா எக்ஸாக்டான ஈக்குவல் சைஸில் வச்சது பிறகு எண்டில் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணும் போதே நல்லாவும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஒரு பேஜில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா செக் பண்ணிக்கணும், வேறு ஏதாவது பேஜையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ரெண்டு சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணது பிறகு கார்னரில் ரெண்டு சைடும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணாமலே டேரெக்டாக கூட நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணது பிறகு சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணுவேன். பசங்க பார்த்தீங்கன்னா புக்ஸை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. சீக்கிரமாக கவர் கிழிஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி கவர் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைன் விழுந்துருக்கு. அதில் வச்சு தான் நான் சிசரை வச்சு கட் பண்ணுறேன். ரெண்டு கார்னர்லையும் இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம இப்போ சிசரை வச்சு கட் பண்ணுறோம். இதை சிசரை வச்சு கட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிளேடை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பேக் சைடில் கட் பண்ணது பிறகு கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம புக்குக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால கவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு வரையும் நிற்கும். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த சின்ன பீஸ் இதை தான் சொன்னேன். இதை தான் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளார இன்சர்ட் பண்ணிடுவேன். இன்சர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆப்போசிட் சைடுமே ஃபோல்ட் பண்ணுறேன். சின்ன பீஸை வந்து உள்ளர இன்சர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க பீஸை வந்து திருப்பியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்குவேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளர இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புக்ஸுக்கு கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. என்னோடய ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு புக்ஸுக்கு கவர் போடுறதுக்கு எங்கள் மம்மி டேடி ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படா புக்ஸுக்கு கவர் போட்டு தருவாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போ நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். ஃப்ரண்ட் சைடில் நான் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேனோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பேக் சைட்லேயும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணது பிறகு ஃபுல் ஃபோல்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடும் கொடுத்தது பிறகு நம்மளோட பேக் சைடும் ரெடி ஆகிடும். ரெண்டு சைடும் இப்போ கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நான் நாலு சைடும் வந்து ஸ்டாப்பில் பின் போட போகிறேன். இது போடுறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ரொம்ப சென்டரில் போடாமல் கொஞ்சம் எட்ஜில் போட்டோன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ பேக் சைடும் போட்டுக்கிறேன் அதே மாதிரி. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்குக்கு கவர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லேபிள் வந்து ஒட்டிட வேண்டியதுதான். லேபிள் ஒட்டுறது பார்த்தீங்கன்னா நான் கார்னர் ரைட் சைட் கார்னரில் தான் எப்போதுமே பேஸ்ட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாப்பர் பின் போடுறது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சென்டரில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்திருக்கு.
இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் பேலன்ஸ் இருக்க புக்ஸ் எல்லாத்துக்கும் கவர் பண்ண போகிறேன். இன்னொரு புக்கையும் கவர் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்துட்டேன், அதை ஃபாஸ்ட் மோடில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்க்கும் நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த யூஸ்ஃபுல்லான கான்செப்டோடு சந்திக்கிற வரைக்கும் பை.